हाय स्टूडेंट्स இப்ப நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி சூரிய ஒளிச்சிதறல் அப்படினா என்ன சூரிய ஒளியானது சிதறல் அடைய கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் அது சூரிய ஒளிச்சிதறல் சோ இது எங்க நடக்கும் அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு அதாவது புவியின்னு சொல்றோம் இல்லையா சோ இதுக்கு வளிமண்டலம் இருக்கு இல்லையா வளிமண்டலம் அப்படிங்கிறது காற்று மண்டலம் அப்படினு சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த வளிமண்டலத்துல வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் গ্যাসஸ் இல்லையா அதாவது என்ன அப்படினா கார்பன் மோனாக்சைடு CO கார்பன் டை ஆக்சைடு சோ இந்த மாதிரியான வாயுக்கள் இருக்கும் அப்ப இந்த வாயுவை பொறுத்த வரைக்கும் கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு அப்ப ரெண்டு வெவ்வேறு விதமான அணுக்கள் இருக்கு கரெக்ட்டா அப்ப வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வாயுக்கள்ல அணுக்களும் மூலக்கூறுகளும் இருக்கு ரைட் சோ அத வந்து நம்ம துகள்கள் அப்படினு சொல்வோம் சரி இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோ இந்த மாதிரி எடுத்துக்கற வளிமண்டலத்துல சோ இதுல என்ன இருக்கு நிறைய துகள்கள் இருக்கு துகள்கள் அப்படினா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அது புவி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய துகள்கள்ல படும்போது அந்த துகள்களினால அந்த ஒளியினுடைய திசை மாற்றப்படுது சோ அதனால இந்த நிகழ்வுக்கு பேரு சூரிய ஒளிச்சிதறல் அப்படினு சொல்றோம் சரி இப்போ நல்லா பாருங்க இந்த துகள்களினுடைய அளவு அளவுனா தெரியும் இல்லையா சைஸ்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய அளவு ஏ விழக்கூடிய ஒளியினுடைய அலைநீளம் அலைநீளத்துக்கு லெட்டர் லாம்டா அலைநீளம் என்னது அலைநீளம் அப்படின்னது அலையினுடைய நீளம் ஓகே அப்ப விழக்கூடிய ஒளியினுடைய அலைநீளம் லாம்டா இந்த துகள்களினுடைய அளவு வந்து ஏன் எடுத்துக்கிறோம் அப்ப துகள்களினுடைய அளவானது விழக்கூடிய ஒளியினுடைய அலைநீளத்தை விட மிக குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய அந்த ஒளி சிதறலுக்கு என்ன பேர் தெரியுமா ராலே ஒளி சிதறல் என்னது இந்த கண்டிஷன் ராலே ஒளி சிதறல் அப்ப ராலே ஒளிச்சிதறலுக்கான நிபந்தனை என்னது விழக்கூடிய ஒளியினுடைய அலைநீளம் எதை விட அதிகமா இருக்கணும் துகள்களினுடைய அளவை விட அதிகமா இருக்கணும் அல்லது துகள்களுடைய அளவானது விழக்கூடிய ஒளியினுடைய அலைநீளத்தை விட குறைவா இருக்கணும் ரெண்டு ஒண்ணுதான் சரியா ஓகே சோ அடுத்தது வந்து இதுல ராலே ஒளிச்சிதறல் விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா விதி சீத ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க I is directly proportional to 1 by lambda raised to 4. 1 by in சொன்னீங்கன்னா இத நேர்தகவுன்னு சொல்லணும் directly proportional. 1 by in சொல்லாம வெறும் lambda power 4 ன்னு சொன்னீங்கன்னா எதிர்த்தகவு. கீழே இருக்குறத மட்டும் சொன்ன எதிர்த்தகவு மேலே சொல்லும்போது நேர்தகவு. சரி. சோ I என்னது? விளக்கூடிய ஒளியினுடைய செறிவு intensity strength. அப்ப எப்படி சொல்லலாம் பாருங்க? விளக்கூடிய ஒளியினுடைய செறிவானது அதன் அலைநீளத்தின் நான்கு மடங்கிற்கு எதிர்த்தகவில் அமையும் கீழே தானே இருக்கு டினாமினேட்டர்ல இருக்கு கரெக்ட்டா விழக்கூடிய ஒளியினுடைய செறிவானது அதன் அலைநீளத்தின் நான்கு மடங்கிற்கு எப்படி இருக்கும் எதிர்த்தகவில் இருக்கும் சோ இதுதான் ராலே ஒளிச்சிதறல் விதி இத வச்சு சில நேரங்கள்ல 1 மார்க் கேட்கலாம் எப்படி இப்ப எக்ஸாம்பிள் விழக்கூடிய ஒளியினுடைய அலைநீளமானது ஏற்கனவே இருந்த அலைநீளத்தை போல 4 மடங்கு அப்ப 4 லாம்டா அப்படினா இப்ப அதனுடைய புதிய செறிவு என்ன இத வச்சு எழுதலாம் எப்படி I அதே மாதிரி இங்க 1 by லாம்டாக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் அங்க இருக்குலையா 4 லாம்டா பவர்ல என்ன இருக்கு 4 கரெக்ட்டா அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் இத I 1 by இந்த 4 வந்து ரெண்டுக்குமே போதும் அப்ப 4 பவர் 4 னா எவ்வளவு 256 இங்க லாம்டா பவர் 4 இது ஏற்கனவே இருந்த செறிவு பாருங்க அதே ஃபார்முலா அப்ப ஏற்கனவே இருந்ததை விட 256 மடங்கு குறைவு ஏன்னா
டினாமினேட்டர்ல வருது கரெக்ட்டா எஸ் சோ இந்த மாதிரியான ஒன் மார்க்குகளை கேட்பாங்க சரி சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா வானம் வந்து ஏன் நீல நிறமாக தெரியுது பகல் நேரத்துல இல்லையா ஏர்லி மார்னிங் கிடையாது இல்லையா விடியற் காலையில வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறமா இருக்கும் சூரியன் மறையும் போது சிவப்பு நிறமா இருக்கும் மத்தபடி பகல் நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வானம் ஏன் நீல நிறமா தெரியுது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வானம் நீல நிறம் அதுக்கு ரீசன் சொல்லுவோமே இப்ப இது புவி இல்லையா எர்த் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல என்ன இருக்கு சூரியன் சன்னு ஒளிய வந்து உமிழுது எல்லா திசையிலையும் உமிழுது அதுல ஒரு பகுதி இங்க வரும் சரியா சூரியன் உமிழக்கூடிய அந்த ஒளி என்ன நிறம் வெள்ளை ஒளி இந்த வெள்ளை ஒளியில வந்து பாத்தீங்கன்னா ஏழு நிறங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் எதெல்லாம் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் அதாவது வயலட்னா ஊதா இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு பாக்குறதுக்கு பீனா ப்ளூ நீலம் இது வந்து சிவப்பு இதனுடைய அலை நீளம் எதுக்கு அதிகம்னா சிவப்பு அப்படின்னு என்ன அர்த்தம் சிவப்பு நிறம் ரொம்ப தூரம் பயணிக்கும் கரெக்டா சரி பகல் நேரங்கள்ல பாருங்க காலையிலையும் அதாவது விடியற் காலையிலும் சரி சாயந்தரம் சரி நம்மளை விட்டு சூரியன் ரொம்ப தொலைவுல இருக்கும் பகல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கு இல்லையா ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம் விடியற் காலையிலையும் சாயந்தர நேரத்தையும் விட பகல் நேரங்கள்ல நம்ம சூரியனுக்கு கொஞ்சம் அருகாமையில இருக்கிறோம் அப்ப இந்த இடத்துல கிடையாது நம்ம இங்க வந்துட்டோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குறைந்த அலை நீளம் இருக்கிறது என்ன அர்த்தம் குறைவான தூரம் பயணிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அதிக அலை நீளங்கிறது சிவப்பு அது ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிதறல் அடையும் இது வந்து வெள்ளை ஒயிட் எழுதுறது பிரியுது இதுக்கு இந்த பக்கம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இது என்னது சிவப்பு ரெட் இது என்னது ரெட் ஓகே சிவப்பு தாண்டி போயிருச்சு அலை நீளம் அதிகம் அப்ப குறைந்த அலை நீளம் இருக்கிறது என்ன ஆகும் முதல்ல சிதறல் அடையும் அப்ப குறைந்த அலை நீளம் ஊதா ஆனா ஊதாவையும் நீளத்தையும் நம்ம பார்க்கும் போது நம்ம கண்ணுக்கு எது முதல்ல அட்ராக்டிவா தெரியும் நீளம் ப்ளூ கரெக்டா அதனால நமக்கு வந்து முதல்ல ப்ளூ கலர் தான் சிதறல் அடைகிறது தெரியும் அப்படி நீல நிறம் இதுல வந்து பிரியும் போது அது முதல்ல சிதறல் அடையும் என்னது ப்ளூ நீளம் புரியுதா அப்ப நம்ம கொஞ்சம் அருகாமையில இருக்கிறோம் இதுல இருந்து வரக்கூடிய வெள்ளொளி அதுல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய எது சிவப்பு நிற ஒளியானது அதிக அலை நீளம் இருக்கிறதுனால ரொம்ப தூரம் பயணிச்சு போகுது நம்மளை தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் சிதறல் அடையும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா குறைவான அலைநீளம் இருக்கக்கூடிய ஊதா நம்ம கண்ணுக்கு அதிகமா தெரியக்கூடியது நீளம் அது என்ன ஆகுது குறைவான தூரம் பயணிச்சு சிதறல் அடைகிறதுனால நம்ம கண்ணை ரீச் பண்ணுது இதனால நம்ம வானம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா நீல நிறமாக தெரியும் கரெக்டா ஓகே சோ அடுத்து சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறையும் போது வானம் சிவப்பு நிறமாக தெரிகிறது அதை எழுதலாம் வானம் சிவப்பு நிறம் சோ பாருங்க அதே பூமி தான் புவின்னு சொல்லுவோம் எர்த்து இங்க என்ன இருக்கு அதே சூரியன் சன்னு எல்லா திசையிலும் என்ன பண்ணுது ஒளிய வந்து உமிழுது அதுல இருந்து ஒரு பகுதி இங்க வரும் இது என்ன ஒளி வெள்ளொளி திசையை போட்டுப்போம் கரெக்டா என்ன ஒளி வெள்ளொளி ஒயிட் ஓகே இதுல வந்து பாருங்க விடியற் காலையிலும் சரி சாயந்தர நேரமும் சரி கொஞ்சம் ஹீட் கம்மியா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம சூரியனுக்கு அருகாமையில இல்ல கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும் அப்படின்னா நான் இங்க கிடையாது இங்க இருக்கேன் கரெக்டா எஸ் இப்ப இங்க இருந்து வருது இல்லையா இதுல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய சிவப்பு அதிக தூரம் பயணிச்சு நம்ம கண்ணை வந்து சேருது ரெட் ஆனா குறைவான தூரம் பயணிக்கக்கூடிய அந்த நீளம் அதாவது குறைந்த அலை நீளம் இருக்கக்கூடிய நீளம் என்ன ஆகுது முதல்லயே சிதறல் அடிக்கப்படுறதுனால நம்ம கண்ணை வந்து நெருங்காது இங்க நின்னாதான் நெருங்கும் வந்து சேரும் ஆனா இப்ப நம்ம இங்க கிடையாது இங்க நிக்கிறோம் அப்ப நம்ம கண்ணுக்கு எந்த நிறம் தான் முதல்ல வந்து சேரும் சிவப்பு ஏன்னா இங்கேயே சிதறல் அடிக்கிறதுனால இந்த ப்ளூ கலர் அதாவது நீல நிறம் கண்ணுக்கு வந்து சேராது அதனால விடியற் காலையிலயும் சரி சாயந்தர நேரத்திலையும் சரி வானம் வந்து எப்படி தெரியும் நமக்கு சிவப்பு நிறமாக தோற்றமளிக்கும் கரெக்டா சரி அப்படின்னா சிவப்பு நிறம் ரொம்ப நீண்ட தொலைவு பயணிக்க வேண்டி இருக்கு இல்லையா இங்க வர்றதை விட இதுதான் தூர அதிகம் இங்க நிக்கிறதுனால நமக்கு சிவப்பு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து
மேகமூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல தெரியும், ஒயிட்டா தெரியும் இல்லையா? அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மேகமூட்டம் என்ன நிறம், வெள்ளை நிறம். அதுக்கு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா பாருங்க, இது வந்து மேகமூட்டம் இல்லையா? ஓகே, சோ இதுல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா துகள்கள், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரெய்னி டிராப்லெட்ஸ், அதாவது நீர்த்துளிகள் இருக்கும், அதே மாதிரி வந்து டஸ்ட் இருக்கும் இல்லையா, தூசிகள் இங்க எழுதலாம் இல்லையா, தூசி பிளஸ் நீர்த்துளி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க, சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோமே, சன்னு எல்லா பக்கமும் லைட் என்ன பண்ணும், ஒளிய வந்து உமிழும், அதுல சில பகுதி இங்க வந்து விழும். அப்படி விழும் போது என்ன ஆகும் அப்படின்னா சிதறல் அடையும் போது அந்த சிதறல் அடைந்த ஒளியினுடைய செறிவுல எந்த மாற்றமும் இருக்காது, விழுந்தது மாதிரியே சிதறல் அடையுது. அது செறிவுல மாற்றம் இருந்தா தானே நிறங்களாக பிரியும், அப்ப செறிவுல எந்த மாற்றமும் இல்லாததுனால எல்லா பக்கத்துல இருந்தும் சிதறக்கூடிய அந்த ஒளியினுடைய செறிவு எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சோ அதனால அது என்ன நிறத்துலதான் இருக்கும், வெள்ளை நிறத்துலதான் இருக்கும். ஆனா கண்டிஷன் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய தூசி மற்ற துகள்களுடைய அளவு, அளவு கன லெட்டர் ஏ இங்க எழுதியிருக்கோம் இல்லையா, அளவு அலைநீளத்தை விட, அலைநீளத்துக்கு என்ன லெட்டர் லாம்டா, அதை விட அதிகமா இருக்கணும், இங்க குறைவா இருக்கு அதனால டிஃபரெண்ட் கலர்ஸ், இங்க அதிகமா இருக்குமா. அந்த நேரத்துல இந்த ஒளி விழுந்தும் போது சிதறல் அடையும் போது அந்த சிதறல் அடையக்கூடிய அந்த ஒளியில எந்தவித செறிவுல ஸ்ட்ரென்த்ல மாற்றமே இருக்காதான், சோ அதனால நிறங்கள் வந்து பிரிகி அடையாது. சோ அதனால பாக்குறதுக்கு எப்படி தெரியும், வெள்ளை. அப்ப மேகமூட்டம் எப்படி தெரியும், வெள்ளை நிறமாக தெரியும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல தெரியக்கூடிய மேகமூட்டங்கள், ரைட். அப்ப மழை நேரங்கள்ல தெரியக்கூடியது இல்லையா, இங்க எழுதலாம் மழைக்கால மேகமூட்டம். சோ அது எப்படி தெரியும், கருமையா தெரியும் இல்லையா. சோ இந்த மாதிரி மேகமூட்டம் இப்படி இருக்கும், சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா துகள்கள் இருக்கும் பிளஸ் நீர்த்துளியும் இருக்கும் சரியா. சோ இப்ப வந்து சூரியன் இங்க இருக்கும், இது என்ன பண்ணும், எல்லா பக்கமும் தன்னோட ஒளிய வந்து உமிழும், இப்படி விழும். ஆனா என்ன அப்படின்னா இந்த மழைக்கால மேகமூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருக்கம், அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்ப இத பாத்தீங்கன்னா துகள்கள் எல்லாம் ரொம்ப இறுக்கமா இருக்கும், கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இறுக்கமா இருக்கும். அப்ப என்ன ஆகாது, ஒளி அது வழியாக ஊடுருவ முடியாது, அப்ப ஒளி புகாத ஒரு பொருளாக மாறும். இந்த நீர்த்துளிகள் எல்லாம் சேர்ந்து ஒளி புகா பொருளாக இதை மாற்றுமா. அப்ப ஒளி புகல அப்படின்னா கண்டிப்பா இது எப்படி இருக்கும், கருமையா தான் இருக்கும். பாக்குறதுக்கு எப்படி தெரியும், கருமை நிறம் சரியா. அப்ப அங்க சிதறல் அடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ ஒருவேளை நமக்கு வந்து புவிக்கு வளிமண்டலம் இல்லாம இருந்திருந்தா வானம் எப்படிதான் தெரிஞ்சிருக்கும், கருமை நிறமாக தான் தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த வளிமண்டலத்துக்கு மேல பயணம் செய்யறாங்க இல்லையா, அஸ்ட்ரோனட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, விண்வெளியில வந்து பயணிக்கிறவங்க, அவங்க வளிமண்டலத்துக்கு வெளியே இருந்து பார்க்கும் போது நம்ம வானம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு கருமை நிறமாக தான் தெரியுமா, கரெக்டா? எஸ். சோ இது முக்கியமான ஒரு பகுதி, சோ மறக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.